Welcome to John Lewis 3D Learning. In this presentation, we are going to see food chapter introduction. See, our body needs nutrients. Nutrients are the ஊட்டச்சத்துக்கள். நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவைப்படுகிறது? ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. எந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்? Like proteins, carbohydrates and fats. Proteins are புரதங்கள். Carbohydrates. அதுக்கு தமிழ்லையும் கார்போஹைட்ரேட்டுகள் தான். Fats வந்து கொழுப்புகள். கார்போஹைட்ரேட்ஸ்னால் அதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணு எலிமெண்ட்டும் உள்ள ஒரு உணவு பொருள் தான் அது கார்போஹைட்ரேட். ஸோ ஃபேட்ஸ்னால் கொழுப்புகள். எதுக்காக இதெல்லாம் இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் எதுக்கு தேவைப்படுகின்றன? ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ உடம்பு வந்து சீரான இயக்கத்தில் இருக்கணும்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்னா என்னது? சீரான இயக்கம். அதாவது நம்ம நார்மலாக இருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு எந்த நோயும் இல்லை, என்னுடைய உடம்பு வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சீராக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சீராக இயங்கிறதுக்கு என்ன தேவை? நார்மலாக இருக்கிறதுக்கு நியூட்ரியன்ஸ் தேவை. என்ன மாதிரி நியூட்ரியன்ஸு? ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். வி கெட் தீஸ் நியூட்ரியன்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் எதுலேருந்து கிடைக்கின்றன? ஃப்ரம் த ஃபுட் வி ஈட். நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து கிடைக்கின்றன. வி கெட் தீஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் வி ஈட். இஃப் யூ டூ நாட் டேக் ஆல் தீஸ் நியூட்ரியன்ஸ் இன் ரைட் ப்ரப்போர்ஷன், ஸோ நம்ம இந்த ஊட்டச்சத்துக்களை சரியான விகிதத்தில் நம்ம எடுத்துக்கலைன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் சம் டிசீசஸ். அது எங்கே கொண்டு போய் விடும்? சில நோய்களில் கொண்டு போய் விடும். எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லைன்னா அது போய் நோயில் கொண்டு போய் விட்டுருவோம். சம்டைம்ஸ் வி டூ நாட் ப்ரிசர்வ் த ஃபுட் ப்ராப்பர்லி. நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுறதில்லை, ஃபுட்டை வந்து சரியாக ப்ரிசர்வ் பண்ண மாட்டோம். ப்ரிசர்வ்னா அதை பாதுகாத்து வைக்கிறது, மூடி வைக்க மாட்டோம், சூடு பண்ணி வைக்க மாட்டோம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை ஜில்லுன்னு வச்சுருக்க மாட்டோம். ஸோ சரியாக ப்ரிசர்வ் பண்ண மாட்டோம். ப்ரிசர்வ்னா அதை பாதுகாத்தல். சம்டைம்ஸ் வி டூ நாட் ப்ரிசர்வ் த ஃபுட் ப்ராப்பர்லி அண்ட் இட் கெட்ஸ் ஸ்பாயில்ட். அதனால் அந்த ஃபுட் என்ன ஆயிடுது? அந்த உணவுப் பொருள் வீணாக போயிடுது. சம்டைம்ஸ் த்ரூ த ஸ்பாயில்ட் ஃபுட் ஆல்சோ வி கெட் டிசீசஸ். நம்மளை அறியாமலே என்ன பண்ணுவோம், அந்த வீணாக போன உணவை சாப்பிடுவோம், அதிலிருந்து நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனாலே நம்மளுக்கு பல சமயங்களில் நோய்கள் ஏற்படுகின்றன. ஸோ வி நீட் டு ப்ரிசர்வ் த ஃபுட் வி ஈட். அதனால் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், மிச்சம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், அதை அடுத்த தடவை சாப்பிட்ற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அப்புறமே சூடு பண்ணி சாப்பிட்றோம், அதை மூடி வைக்கிறோம், ஏர் டைட்டாக மூடி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன, வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம பின்னாடி இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்ஸ். இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம், என்னென்ன முறைகளில் உணவு கெட்டுப்போகுது, ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்ஸ், என்னென்ன மாதிரி செஞ்சோம்னா உணவு கெட்டு போயிடுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் த வேஸ்ட் டு ப்ரிசர்வ் தம், அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற வழிமுறைகளையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் த வேஸ் வேஸ்னா என்னது, வழிமுறைகள் டு ப்ரிசர்வ் தம், அவைகளை பாதுகாக்கும் வழிமுறைகளையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்புறம் என்னது, டெஃபிஷியன்சி டிசீசஸ், இந்த உணவு குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு, என்னென்ன உணவுப் பொருளில் என்னென்ன சத்துக்கள் எந்த சதவிகிதத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம பாடிக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவை என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கொள்ள முடியும். ஆல்சோ அபவுட் கிச்சன் சேஃப்டி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்த மாதிரியே கிச்சனில் நம்ம உணவுப் பொருளை, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை சமைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நெருப்பை யூஸ் பண்ணுறோம். அதனால் அங்கே விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த சேஃப்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரியெல்லாம் தீப்பிடிக்கும், அதை தவிர்ப்பதற்கு நாம் என்னென்னலாம் கையாள வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன கற்றுக்க போகிறோம், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம், உணவு கெட்டுப்போதலை பற்றி கற்றுக்க போகிறோம், வேஸ்ட் ப்ரிசர்வ் தம், அவைகளை எவ்வாறு பாதுகாத்தல் அப்படிங்கிறத பற்றி கற்றுக்க போகிறோம், டெஃபிஷியன்சி டிசீசஸ், உணவு குறைவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு கற்றுக்க போகிறோம், பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவில் எது எது எவ்வளோ சத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம், அப்புறம் கிச்சன் சேஃப்டி பற்றி நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் ஆல் அபவுட் introduction of this food chapter. Hope you liked it. Until we meet next time, bye bye, thank you very much.